ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி கவர் பண்ண போகிறோன்னா, ஒரு ஃபேக் இன்ஜின் ஆயில் பற்றி தான். ரீசெண்டாக என்னோடய காரோட பேட்ரி கிளாம்ப் வந்து மிஸ்பிளேஸ் ஆகிருந்தது. அதாவது மிஸ்பிளேஸ்னு சொல்ல முடியாது, அது எங்கேயோ கரண்ட்டு விழுந்துருச்சு. ஸோ பேட்ரி வந்து ஒரு சப்போர்ட் இல்லாமல் இருந்தது. அதை ஒரு மெக்கானிக் எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்ட் பண்ணக்குள்ளே அவர் சொன்ன விஷயந்தான். ஸோ அந்த பேட்டரி கிளாம்போட இம்பார்ட்டன்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை இங்கே பின் பண்ணி விட்றேன். ஒன்றா உங்களுக்கு அது நீட் இருந்ததுன்னா போய் பாருங்கள். ஸோ அந்த ஃபேக் இன்ஜின் ஆயில் பற்றி ரீசெண்டாக நான் அந்த மெக்கானிக்ட அந்த பேட்டரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கக்குள்ளே அவர் எனக்கு சொன்னார். ஸோ ஃபேக் இன்ஜின் ஆயில்ஸ், ஸோ இது வந்து நம்ம எல்லாருமே ஒரு கேள்விப்பட்டிருப்போம், இந்த ஒரு என்னது அப்படின்ட்டு. பட் நான் ஃபேக் இன்ஜின் ஆயில்னா என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் படி என்ன இருந்ததுன்னா, அதெல்லாம் ஏதோ ஒரு நார்மலாக ஒரு லோக்கல் வெண்டர்ஸ் வந்து அவங்களோட ஆயிலை வந்து வேறு ஒரு பிராண்ட் நேம் போட்டு கொடுக்குறதான் ஒரு ஃபேக் இன்ஜின் ஆயில் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன். பட் அது கிடையாது. டூ வீலர் ஒர்க் ஷாப்ஸு, ஃபோர் வீலர் ஒர்க் ஷாப்பு, இந்த மாதிரி ஒர்க் ஷாப்பில் வந்து அவங்க கார்லேருந்தோ டூ வீலர்லேருந்தோ ட்ரெயின் பண்ணுற ஆயில், அதாவது வண்டியில் இருக்க எக்ஸிஸ்டிங் இன்ஜின் ஆயிலை ட்ரெயின் பண்ணி விடுவாங்க. ஸோ அந்த ஆயிலை வந்து ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இண்டஸ்ட்ரி வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. என்னென்னா, அந்த ஆயிலை திருப்பி ப்ராசஸ் பண்ணி ஒரு கிரேடுக்கு கொண்டு வருவாங்க. அந்த ப்ராசஸ் பண்ணி திருப்பி அந்த மாதிரி யூஸ்ட் ஆயிலை ப்ராசஸ் பண்ணி ரிஃபைன் பண்ணி திருப்பி ஒரு கிரேடுக்கு கொண்டு வர ஆயிலை வந்து ஒரு சில இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக அதை வாங்கிப்பாங்க. எனக்கு எக்ஸாம்பிளுக்கு அந்த மெக்கானிக் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி லேத்து இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி பர்பஸ்க்காக அந்த ப்ராசஸ் பண்ண ஆயில், அதாவது யூஸ்ட் ஆயிலேருந்து திருப்பி வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணி ஒரு கிரேடுக்கு வந்த ஆயிலை வந்து வாங்கிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதில் தான் இந்த ஃபேக் இன்ஜின் ஆயிலும் க்ரியேட் ஆகுது அப்படின்னாரு. ஸோ எனக்கு அது இன்னுமே புரியல. ஸோ அது வந்து ஒரு யூஸ்ட் ஆயில், ஒரு யூஸ்ட் ஆயிலுன்றது ஒரு இன்ஜின்லேருந்து எடுத்த ஒரு ஆயிலு. அது வந்து ஒரு ஒரு கார்லேயும் ஒரு ஒரு கிரேட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 5W30 இருக்கும், 10W30 இருக்கும், இப்போ டூ வீலர்லாம் பார்த்திங்கன்னா 20-40 இருக்கும். அது மாதிரி டிஃப்ரெண்ட்டான கிரேட்ஸோட ஆயில் வந்து ஒரு யூஸ்ட் ஆயிலாக எடுத்து அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபுல்லாக அதில் நிறைய இன்ஜினோட வேஸ்ட் எல்லாமே இருக்கும். ஸோ அதை வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணி திருப்பி ஒரு கிரேடு கொண்டு வர்றதுன்றது, அதை திருப்பி எப்படி அதில் போய் ஒரு ஃபேக் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினச்சிட்ருந்தேன். ஸோ அந்த மாதிரி அந்த ப்ராசஸ் பண்ணி ஒரு கிரேடு கொண்டு வந்து அதை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி டூ வீலர் ஒர்க் ஷாப்ஸு, ஃபோர் வீலர் ஒர்க் ஷாப்ஸ்லேருந்து இந்த ஆயில் கேன்ஸு, ஸோ இப்போ நான் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஆயில் கேன்ஸ் வந்து எம்டி கேன்ஸ் வந்து வாங்கிப்பாங்களாம். அந்த எம்டி கேன்ஸ் வாங்குறதுக்குன்னு ஒரு ஷாப் இருக்குமா, இந்த பழைய பேப்பர் கடை அந்த மாதிரி அந்த கடையில் அந்த மாதிரி எம்டி கேன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்களாம். யூஸ்வலாக ஒரு கேனுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குமா, சே எக்ஸாம்பிள் 10 ருபீஸ் ஒரு கேனுக்கு எம்டி கேனுக்கு அப்படின்னா, அந்த கேனில் எந்த ஸ்டிக்கருமே பிக்காமல் ஒருத்தங்க ஒரு கேனை தராங்கன்னா, அதாவது ஃப்ரண்ட்டில் அந்த ஆயிலோட பிராண்டு, பின்னாடி அதோட மேனுஃபேக்சரிங் டேட்டு, இதெல்லாம் எதுவுமே டேமேஜ் ஆகாமல் எதுவுமே கிழிக்காமல் ஒருத்தங்க ஒரு கேனை தராங்கன்னா, அதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலாக ஒரு கேனுக்கு 10 ரூபானா, அந்த மாதிரி ஸ்டிக்கர் எதுவுமே டேமேஜ் பண்ணாமல் வைக்கிற கேனுக்கு வந்து ஒரு 20 ருபீஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னாங்களாம். ஸோ எனக்கு அப்போ வரையும் அது கிராக் ஆகல. ஸோ இதில் தான் அந்த ஸ்கேமே இருக்குது அப்படின்றது. என்ன பர்பஸ்னால், இந்த மாதிரி ஸ்டிக்கர் எதுவுமே பிக்காத கேனுக்கு வந்து 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு அதில் அந்த ஏற்கனவே ப்ராசஸ் பண்ண ஆயில், அதாவது யூஸ்ட் ஆயிலேருந்து அதை ரிஃபைன் பண்ணி ஒரு ஒரு ப்ராசஸ் பண்ணி வர ஆயிலை திருப்பி அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கரே பிக்காத கேனில் ஊற்றி ஒரு சில வெண்டர் டீலர்கிட்ட அதை விற்றுருவாங்களாம். ஸோ நம்மளும் அதை வந்து போயிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கேனில் வந்து என்ன ப்ரைஸ் போட்டிருக்கோ அதை விட ஒரு அவங்க ஒரு 200 ரூபா கம்மியாக தந்தாங்கன்னா, ஓகே இந்த காயில் வந்து விலை கம்மியாக இந்த ஸ்டோரில் கிடைக்குது அப்படின்ட்டு நம்ம வாங்கிட்டு வந்துடும். நான் இது வந்து இப்படி தான் எல்லா ஸ்டோர்லேயும் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து நம்மளாலே சில சமயம் கண்டுபிடிக்க முடியாதான். ஏன்னா எக்ஸாக்டாக அந்த கேனில் எந்த ஸ்டிக்கரும் பிக்காததால் நம்ம வந்து அதை பார்த்துட்டு இது வந்து இந்த கிரேட் ஆயில் தான் அப்படின்னு நம்பி நம்ம வாங்கிட்டு வந்து ஏமாந்துருவோமா. ஸோ அதனால் மெக்கானிக் சஜஸ்ட் பண்ணது என்ன, இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம், ஸோ இந்த மாதிரியும் ஒரு ஸ்கேம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு எப்படி தப்பிக்கலான்றது சொன்னார். பட் அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில கொஷின்ஸ்லாம் அவர்கிட்ட கேட்டேன். ஸோ அதில் தான் மேனுஃபேக்சரிங் டேட் இருக்குமே. ஸோ இப்போ எல்லா இன்ஜின் ஆயிலையும் நீங்கள் கீழே எப்படி கேன டவுன் சைட் பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு ஆரோ மார்க்கோட ஒரு நம்பரை பாயிண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் மீன் பண்ணி நான் கேட்டேன், இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட முடியாதா அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மந்த் ஒரு ஆயில் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த மந்த்தே அதை ஒருத்தர் வாங்கிட்டார், அவரோட வண்டிக்கு அதை ஃபில் பண்ணிட்டார், அந்த கேனை தூக்கி இந்த மாதிரி ஒரு ஷாப்பில் விற்றுடுறாங்க, எம்டி கேனை வந்து டிஸ்போஸ் பண்ணுறாங்க. ஸோ எம்டி கேன்ஸை நீங்கள் டஸ்ட்பின்லேயே போட்டால் கூட அதை திருப்பி இந்த மாதிரி கார்பரேஷன்லேயோ யாரோ எடுத்து அதை ப்ராப்பராக ஒரு பிளாஸ்டிக் இதில் டிஸ்போஸ் பண்ணுவாங்க. இல்லைனா சில பேர் இந்த மாதிரி ஷாப்பில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி பழைய கேன் விற்கிறவங்கள்ட்ட தான் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி பழைய கேன் அவங்களுக்கு கிடச்சிடுச்சினாலே அதில் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ண ஆயிலை போட்டு
அவங்க விற்றுருவாங்க, உங்களால் அதை கொஞ்சம் கூட கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி தான் தப்பிக்கிறது அப்படின்னு நான் கேட்டேன். ஸோ இந்த மாதிரி இது மாதிரி ஒரு ஸ்கேம்லேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு என்னென்ன பாசிபிள் வேஸ் இருக்குது அப்படின்னதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சின்ன எங்கேயுமே ஒரு தெரியாத ஒரு இடத்துல ஒரு ஆயில் வாங்காதீங்க அப்படின்னாங்க. நல்ல ஒரு ஆத்தரைஸ்டு டீலர், உங்களுக்கு தெரியும் இது வந்து நல்ல ஒரு பெரிய ஷாப்பு, அந்த ஆத்தரைஸ்டு டீலர்னால் அவங்கள்ட்ட எடுங்க. ஸோ இப்போ ஸ்டில் உங்களுக்கு அதுலேயும் டவுட் இருக்குன்னா, ஆயில் கேனை வந்து ரொம்ப ஒரு பழைய ஆயிலாக வாங்காதீங்க, ஐ மீன் ஓல்டு மேனுஃபேக்சர், ரொம்ப ஒரு 6 months 7 months அப்படின்ற மாதிரி ஒரு ஆயில் வாங்காதீங்க. மோஸ்ட் ரீசன்ட் மேனுஃபேக்சர் வித்தின் 4 months or 3 months மேனுஃபேக்சர் பண்ண ஆயிலை வாங்குங்க அப்படின்னாரு. ஸோ எனக்கு இதுக்கும் அதுக்கும் அடுத்து என்ன சொன்னாங்கன்னா, இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுக்குன்றதுக்கு இன்னொரு ஒரு இது என்ன சொன்னாங்கன்னா, ஃபியூல் ஸ்டேஷன்ஸில் நம்ம ஆயில் வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ ஃபியூல் ஸ்டேஷன் வந்து நிறைய ஃபியூல் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா டேரெக்டாக கம்பெனி ஆப்ரேட்டடாக இருக்கும். நம்ம நிறையா இது பார்க்கலாம், பாரத் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில், இந்துஸ்தான் பெட்ரோலியம், இது மாதிரி வந்து நிறைய ஷெல்லு. ஸோ இது மாதிரி இடத்துல போயிட்டு ஒரு ஆயில் வாங்கிக்கோங்க. உங்கள் வண்டிக்கு என்ன கிரேட் இருக்கோ அந்த கிரேட் அங்கே கிடைக்குதுன்னா அதை அங்கே வாங்கிக்கோங்க. ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வந்து இப்போ நம்ம வண்டிக்கு 5W30 ஆயில்னால் அது ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்டேஷனில் கிடைக்கும், அதை நம்ம வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு வந்து நல்ல ஒரு பிராண்டு தான் வேணும், மொபைல், கேஸ்ட்ரால் இந்த மாதிரி வேணும்னா நல்ல ஆத்தரைஸ்டு டீலர்கிட்ட போய் அதை வாங்குங்க. ஸோ ஏதாவது ஒரு இடத்துல இது 10 ரூபா கம்மியாக கிடைக்குது, 20 ரூபா கம்மியாக கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக அதை வாங்காதீங்க. ஸோ அவர் லாஸ்ட்டாக சொன்னது தான், ஸோ அந்த விஷயம் என்ன சொன்னார்னா, அந்த கேனுக்கு அடியில் இருக்க அந்த ஆரோமாக்ஸ் நான் காட்டுறேன் இப்போ. ஸோ அந்த கேனுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ஆரோமாக்ஸ் இருக்கும். ஸோ அது எந்த டேட்டு எந்த மந்த் இது ரெண்டையும் மென்ஷன் பண்ணி ஆல்மோஸ்ட் எல்லா கேன்ஸ்லேயுமே அதை கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நம்ம ஓரளவுக்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கேனில் நான் காட்டுறேன், இது வந்து 23rd இல்லை 12th வச்சுக்கோங்களேன், அதாவது டிசம்பர் மந்த் 23rd கிட்டே செஞ்சுருக்காங்க இந்த ஆயில்னால், பின்னாடி இருக்க ஸ்டிக்கர்லேயும் அதாவது அந்த பேட்ச் எந்த டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் டேட் அந்த பேட்சில் இருக்க டேட்டும் இந்த கீழே இருக்கிற டேட்டும் ஒன்றா தான் இருக்கும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். இன்கேஸ் உங்களுக்கு அதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுது, இல்லை கீழே வந்து ஆரோ மார்க் ஒரு டேட் காட்டுது, மேலே வேறு ஏதோ பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, இல்லை மேலே டேட்டே இல்லை அப்படின்னா நீங்கள் அதை ஆயில் ரிஜெக்ட் பண்ணிடலாம். இன்கேஸ் கீழே மட்டும்தான் இருக்குது, மேலே ஸ்டிக்கர் பிச்சு இருக்குது, இல்லை டீலர் உங்கள்கிட்ட சொல்கிற இல்லைங்க அதை எடுத்து வைக்கக்குள்ள ஸ்டிக்கர் பிஞ்சிக்கிச்சு அப்படி இப்படின்னா நீங்கள் அந்த ஆயில் ரிஜெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. இன்னொன்று, எப்பயுமே நீங்கள் ஒரு இன்ஜின் ஆயில் வந்து ஒரு கடையில் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் அதை பார்க்கலாம், அந்த சீலில் எதாவது டேமேஜ் ஆயிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதில் மேக்ஸிமம் எல்லா இதுலேயுமே சீல் பண்ணி தான் வரும், அந்த சீல் டேமேஜ் ஆகிருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் மேனுஃபேக்சரிங் டேட்டா வந்து ரெஃபர் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து ஒரு சின்னது தான் தப்பிக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம அவர் மேஜராக சொல்கிறது வந்து ரொம்ப சின்ன ஷாப்பில் போயிட்டு எனக்கு இது 20 ரூபா கம்மியாக கிடைக்குது, இல்லை 200 ரூபா டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு எந்த ஆயிலுமே போய் தயவுசெய்து வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நம்ம காரை வந்து லட்சக்கணக்கில் கொடுத்து வாங்குகிறோம். ஸோ ஒரு யூஸ்ட் இன்ஜின் ஆயிலோ அது வந்து ஃபுல்லி சிந்தட்டிக்கோ இல்லை அது நமக்கு என்ன நினைக்கிறது, அது வந்து ஒரு ப்ராசஸ் பண்ண ஒரு ஃபார்ம் ஆஃப் ஆயில், அது வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் இன்ஜினில் அப்படின்னு தெரியாது. ஸோ இன்கேஸ் நம்ம ஒரு நம்ம காரை வந்து நம்ம ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்து சர்வீஸ் பண்ணிக்கிறோம், நமக்கு டீலர் பண்ணுற சர்வீஸ் வந்து நமக்கு செட் ஆகலை, ஃபார் சம் ரீசன்ஸ் வந்து நம்ம வெளியே தான் பண்ணிக்கிறோம் அப்படின்றப்ப, நீங்கள் எய்தர் நீங்களே வாங்கி கொடுங்க, இல்லை மெக்கானிக் உங்கள் இன்ஜின் ஆயில் உங்கள் எதிர்க்க தான் ஊற்றுறாரா, இல்லை மெக்கானிக் வந்து உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச மெக்கானிக் அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ஏன்னா அது வந்து அவங்களோட பிஸ்னஸ், அதை ட்ராப் பண்ணுற மாதிரி அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. என்னதாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்து இந்த ஆயில் ஊற்றுங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க அதான் செய்வாங்க, செக் பண்ணி பாருங்கள் ஆயிலை. ஸோ இதெல்லாம் விட லாஸ்ட்டாக என்ன சொன்னாங்கன்னா, ஆயில் வந்து அடிக்கடி செக் பண்ணி பாருங்கள், ஒரு 2 months once 3 months once அப்படின்றத விட வீக்லி ஒன்ஸே நீங்கள் இன்ஜின் ஆயில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக அவங்க சொல்கிறது வந்து டெய்லி செக் பண்ணணும் இன்ஜின் ஆயில் லெவல் அப்படிங்கிறது. டெய்லின்றது இன்றைக்கி டே டு டே ஒர்க்கில் யாருக்குமே அது பாசிபிளே கிடையாது. அதுக்கு பதிலாக என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 2 to 3 days வந்து இன்ஜின் ஆயில் வந்து நம்ம அந்த லெவல் அது எப்படி இருக்குது அதோடய தன்மை அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது மேண்டட்ரி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் வந்து நம்ம இன்ஜின் காருக்கு ஊற்றுறோம் அப்படின்னா நம்ம தைரியமாக ஒரு 12 months இல்லை 10,000 kilometers இதில் எது ஃபஸ்ட் வருதோ அது வரையும் நம்ம காரை ரன் பண்ணிக்கலாம். ஒரு இன்ஜின் ஃபெயிலியர் ஆகி நிற்கிது, ஒரு இன்ஜின் ஒர்க்குன்னு ஒரு ஒர்க் ஷாப்புக்கு நம்ம போகிறோம் அப்படின்னாலுமே அது வந்து ஒரு ஹைலி பட்ஜெட்டாக தான் போய் முடியும் அந்த இன்ஜினை திருப்பி ஒரு ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறது. உங்கள் ஆத்தரைஸ்டு டீலரே ஒரு ஸ்பேர்ஸ் கொடுக்குறாங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹுண்டாயோ இல்லை மஹேந்திராவோ இல்லை உங்களுக்கு எந்த ஷோ உங்களோட டீலரோ உங்கள் டீலரே எங்கேயாவது ஸ்பேர் ஜெனியூன் ஸ்பேர்ஸ் விற்கிற அவுட்லெட் இருக்குன்னா அங்கே போய் நீங்கள் இன்ஜின் ஆயில் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அது வந்து
அதில் எந்தவித காம்ப்ரமைஸும் இருக்காது 100% அப்படின்றாங்க. ஸோ ஆன்லைனில் வாங்குறதையும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணி டைரெக்டாக வெரிஃபை பண்ணி வாங்குங்க அப்படின்றது தான் அவங்க மேக்ஸிமம் க்ளைம் பண்ணுறது. ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ, பை.